ரவிசாசன் பாபி மேக்ஸ் சட்டை இதில் பாருங்கள் டுவெல்த்தோட வணிக கணிதம் தமிழ் மீடியத்து இங்கிலீஷ் மேம் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதில் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துருப்பேன். இது வந்து தமிழ் மீடியத்துக்கு கொஸ்டின் பேங்க் கிடையாது, வெறும் ஸ்டடி மெட்டீரியல் தான் இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 marks மேல MCQs தனியாக இருக்கும். MCQs வந்து மொத்தம் ஒரு 266 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். அது கொஸ்டின் ஆன்சர்ஸோட இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கொஸ்டின்ஸ் இருக்கும். டாக் டாட்டர் ஆன்சர்ஸ்லாம் டாக் லெட்டர்ஸு 256 கொஸ்டின்ஸ் வந்துருக்குங்களா. அதுக்கப்புறம் 2 marks கொஸ்டின் வந்துருங்க. 2 mark கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கும். இது எல்லாமே 2 mark கொஸ்டின் 355 கொஸ்டின்ஸ் இருக்குதுல. நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரெகுலராக அப்படி வாட்ச் பண்ணுங்கள். இதை இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். PDF ஓப்பன் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியாது. அதை எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணுமோ அதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸோடு இருக்கும். அதில் சும்மா நீங்கள் டெய்லி ஒரு 10 சம்ஸ் வந்து பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். அது டீட்டெயில் ஆன்சர்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம் எல்லாமே. நான் டெஸ்ட் பேப்பர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுத்துருப்பேன் மோஸ்ட்லி. நீங்கள் அதை கொடுக்கும்போது நீங்கள் அதை ஜஸ்ட் சால்வ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர்ஸ் அதில் கூட பார்த்துக்கலாம். மேக்ஸ் தான் ப்ராப்ளம் கிடையாது. தமிழ் இங்கிலீஷ் மீதும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வராது பெருசாக. ஒன்லி அப்ளிகேஷன் சம்ஸில் தான் உங்களுக்கு அம்மா டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம். அதில் இப்போ எல்லா சம்க்கு ஆன்சர்ஸ் இருக்கும். இதில் வந்து 2 marks முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 marks ஆரம்பிக்கும். அப்புறம் 5 marks ஆரம்பிக்கும். அப்புறம் 2 marks முடிஞ்சது. அப்புறம் 355 சம்ஸ். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அதில் இப்போ இது நெக்ஸ்ட் 3 marks கொஸ்டின் வந்து அதில் வந்து 272 கொஸ்டின்ஸ் இருக்குதுல. இப்போ ஆன்சர்ஸ் டீட்டெயிலாக சால்வ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒன்றும் அந்த ப்ராப்ளம் இருக்காது. டெஸ்ட் பேப்பர்ஸ் ஈஸி, நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக சும்மா உங்களுக்கு எப்பப்போலாம் வந்து மேக்ஸ் வந்து வந்து அப்போ டேரெக்டாக இதில் போட்டு பார்த்துட்டு நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். என்னோடய வீடியோஸ் கூட இருக்குது, இன்டெகிரல் வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் அது ஃபுல் இன்டெகிரல் வீடியோ இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். அந்த டவுட்ஸ் இருக்கிறதுனால பாருங்கள் இன்டெகிரல்ஸ் எல்லாம். மற்றபடி சாப்டர்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக இருக்கும். மேக்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப் கிடையாது. நீங்கள் ஒரு 5-6 சாப்டர்ஸ் நல்லா படித்தா கூட ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். பாருங்கள் க்ளீனாக எல்லாமே ஆன்சர்ஸ் இருக்கும். சேனலை வாட்ச் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்டும் இதில் வரும். இப்போ காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே போடுவேன். தமிழ் மீடியம் போட போகிறேன். ஸோ அதையும் வாட்ச் பண்ணுங்கள் எல்லாத்தையும் நீங்கள்.